வணக்கம் இந்த பதிவு இந்திய மருத்துவமான ஆயுர்வேதத்தை பற்றியது இந்த ஆயுர்வேத மருந்துகள் அதை தவிர மற்ற இந்திய மருந்துகள் ஏற்றுமதி பார்த்தோம்னா கடந்த ஆறு ஆண்டுகளில் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பில்லியன் டாலர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பில்லியன் டாலர் வரைக்கும் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட இது ஒரு பதினேழு பர்சன்ட் வளர்ச்சி ஆனால் வருடந்தோறும் பார்த்தா ஆறு பர்சன்ட் வளர்ச்சி இது அதிகம்னு சொல்ல முடியாது குறைச்சலும் சொல்ல முடியாது இந்த ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக ஆயுஷ் நம்ம மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு உலகளாவிய ஒத்துழைப்பு அப்படின்னு ஒரு ஸ்கீமில் லண்டனில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஜெர்மனியில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் லண்டனில் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் ட்ராபிக்கல் மெடிசின் அப்படி ஒரு நிறுவனமும் இன்னொரு நிறுவனம் ஃப்ராங்ஃபர்ட்டில் இருக்குது ரெண்டு நிறுவனத்துக்கிட்டேயும் இரண்டு மருந்துகளை கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அஸ்வகந்தா ஒன்று வந்து குடிச்சுவாடி இந்த குடிச்சுவாடி வந்து ஜரத்தை கட்டுப்படுத்தும் தொற்று நோயை கட்டுப்படுத்தும் அந்த ஒரு கேப்பபிலிட்டி உள்ளது இதையும் ப பரீட்சைக்கு சோதனைக்கு கொடுத்துருக்காங்க அது போலவே அஸ்வகந்தா அஸ்வகந்தா வந்து மிகச்சிறப்பான ஒரு மருந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும் பிபியை குறைக்கும் வீக்கத்தை குறைக்கும் குறிப்பாக இந்த அஸ்வகந்தா கோவிட்லேருந்து மீண்டவர்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த அஸ்வகந்த் தான் ஆக இந்த இரண்டு மருந்துகளையும் வெளிநாட்டில் கொடுத்து அதை சோதனைக்கு உட்படுத்தி அந்த ட்ரையல்ஸை வச்சு அதை த அதை மேற்கொண்டு மிகப்பெரிய அளவில் உலகளாவிய வியாபாரம் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஏற்பாடாக இருக்கும் இந்த இரண்டு நிறுவனங்களை தவிர பதினேழு நாடுகளில் உள்ள ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்காங்க அதில் சைனாவில் இருக்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் இதில் அடங்கும் அதனால் வரப்போகிற காலத்தில் இந்திய மருத்துவ முறை பெரிய ஒரு வரவேற்பை உளவலாவை பெறும் என்று நம்பலாம் தேங்க்யூ